ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்எஸ் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குக்கு வித்து கோமாளியில் விடியலேக்கா அவங்க செஞ்ச ஆபர்ஜின் ரெசிபி தான். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ தக்காளியை வச்சு ஒரு சாஸ் ரெடி பண்ணுவோம். அதுக்கு ஒரு 4 தக்காளியை இந்தமாரி கீறி எடுத்துக்கோங்க. நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரு பேனில் கொஞ்சம் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். அதில் நம்ம கட் பண்ண தக்காளியை சேர்த்துருவோம். இப்போ அதுலேயே ஒரு 4 காஷ்மீரி சில்லி, ஒரு 3 வரமிளகாய், கொஞ்சோண்டு பூண்டு, இது எல்லாத்தையும் அந்த தண்ணியில் சேர்த்துருவோம். இந்த தண்ணியில் விட்டு இதை அப்படியே நல்லா கொதித்து சேர்த்து நேரம் இதை அப்படியே வேகட்டும். இதை நல்லா கிண்டி விட்டாச்சு. இப்போ ஒரு மூடியை போட்டு மூடிடுவோம். இது கொஞ்சம் நேரம் அப்படியே வேகட்டும். இப்போ இது நல்லா வெந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதெல்லாம் தனித்தனியாக எடுத்துப்போம். தக்காளியை வந்து தோல் உரித்து எடுத்துப்போம். இப்போ நம்ம வேக வச்ச தக்காளியை தோல் உரித்து வச்சுக்கிட்டோம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி காய வச்சுருக்கேன். அதில் நம்ம பொடிப்பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துப்போம். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இந்த வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌனாக பொரித்து எடுத்துப்போம். இந்த வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌனாக பொரிச்சாச்சு. இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுப்போம். இப்போ ஒரு பேன் வச்சுருக்கோம். அதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுப்போம். விட்டானதும் ஒரு பல் பூண்டை இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை அதில் சேர்த்துருவோம். அதை நல்லா அப்படியே கிண்டி விட்டுட்டு நம்ம அரைச்ச விழுதை வந்து இதில் சேர்த்துருவோம். இதை நல்லா கிண்டி விட்டுடுங்க. இதை அப்படியே கொதித்து கெட்டியாகட்டும். ஒரு மூடியை போட்டு மூடிடுவோம். இப்போ இந்த சாஸ் வந்து நல்லா கொதித்து கெட்டியாகிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம். அதுலேயே கொஞ்சம் ஒரிகானோ, 2 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 1/2 ஸ்பூன் சர்க்கரை. இப்போ இதெல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுருங்க. கிண்டி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தை சேர்த்துப்போம். அதுதான் இப்போ ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ண வெங்காயத்தை இதில் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு இதை அப்படியே நல்லா கிண்டி விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் கிண்டி விட்டு இப்போ இறக்கிடுவோம். அவ்வளோதான், சாஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இறக்கிடுவோம். இப்போ நான் ஒரு பேனாக அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் 1 ஸ்பூன் எண்ணெய் எடுப்போம். இப்போ இதில் நம்ம ஸ்லைஸாக கட் பண்ண கத்திரிக்காயை அதில் வச்சுருவோம். அப்படியே கத்திரிக்காயை இப்போ பெரட்டி விட்டுருவோம். அப்படியே ரெண்டு பக்கமும் நல்லா பெரட்டி பெரட்டி வேக வச்சு எடுத்துப்போம். இதுதான் இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுப்போம். இப்போ நான் ஒரு பேக்கிங் ட்ரே எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ண சாஸை இந்த மாதிரி நல்லா நம்ம பரத்தி விட்டுக்குவோம். நல்லா எல்லா பக்கமும் கவர் ஆகிற மாதிரி இந்த சாஸை நம்ம பரத்தி விட்டுப்போம். இப்போ வந்து நம்ம ரெடி பண்ண சாஸை விட்டாச்சு. இப்போ நம்ம வதக்கின கத்திரிக்காயை இது மேலே அப்படி வச்சுப்போம். இப்போ அதுக்கு மேலே கொஞ்சம் சீஸ், இப்போ திரும்ப அதுக்கு மேலே நம்ம இந்த மாரி சாஸ் எடுத்துப்போம். இப்போ திரும்ப அதுக்கு மேலே ரெடி பண்ண கத்திரிக்காய் ஸ்லைஸை இதுமாரி வச்சுருவோம். இப்போ அதுக்கு மேலே கொஞ்சம் சீஸு, இப்போ வந்து ரெடி பண்ணிட்டோம். இதை வந்து அவனில் வச்சு அப்படியே பேக் பண்ணி எடுத்துருவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.